நான்காம் நாள் மறுரூபமாக்கும் இயேசு. நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற முதல் மற்றும் இரண்டாம் பக்கத்தை முந்தைய நாளே படித்து வைத்து கொள்ளுங்கள். உன்னுடைய பழைய குணம் மற்றும் செயல்களை முற்றிலும் மாற்றி மறுரூபமாக்கும் இயேசு என்று தலைப்பை விளக்கமாக விளக்கி சொல்லுங்க. கதையை ஆரம்பிக்கும் முன் சில கேள்விகளை நீங்களாகவே கேளுங்க. புத்தகத்தை பார்க்காமல் கதையை சொல்ல முயற்சியுங்க. செகேயு என்ற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முயற்சி செய்த விதத்தையும், இயேசு அவருடைய வீட்டுக்கு போன உடனே அவருக்குள் ஏற்பட்ட உடனடி மாற்றத்தையும் சுவாரஸ்யமாக சொல்லுங்க. செகேயு யார்? செகேயு வீட்டுக்கு யார் போனா? என்ன நடந்தது? செகேயு எத்தனை மடங்கு திருப்பி கொடுத்தார் என இடையிடையே கேள்வி கேளுங்கள். பதில் சொன்னவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள். அது அவர்களுடைய கவனம் திசை மாறாமல் இருக்க உதவும். நீங்கள் ஜெபம் பண்ணுனா இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்களுடைய கெட்ட குணம், உங்கள் அப்பா அம்மாவுடைய கெட்ட குணம் எல்லாம் மாறும் என்று கதையின் கருத்தை சொல்லுங்கள். கீழே உள்ள நடைமுறை கதையை உங்களை மாதிரி தான் வேணு சீனு என்று ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு ஆரம்பிங்க. அப்புறம் இந்த கலர் படத்தை பிள்ளைங்களுக்கு காண்பித்து கதையை மறுபடியும் சுருக்கமாக சொல்லுங்கள். நான்கு வசனங்களையும் வித்தியாசமான முறையில் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வைங்க. குள்ள சகேயோ என்ற பாடலை சொல்லி கொடுங்க. வேத பாடத்திற்கு ஏற்ப வண்ணப்பந்துகளை வைத்து விளையாடும் விளையாட்டை வீடியோவை பார்த்து கற்றுக்கொண்டு விளையாட வைங்க. இந்த படத்தை காண்பித்து குட்டச் பேட்டச் குறித்து தெளிவாக சொல்லிக் கொடுங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு. 5-6 நாளுக்கான செயல் விபரத்தாளை படித்து வகுப்பை சிறப்பான விதத்தில் நிறைவு செய்யுங்கள். வினாத்தாலும் விடைத்தாலும் மாதிரிக்காகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்களாகவும் வினாத்தாள் ரெடி பண்ணலாம். முக்கியமாக பிள்ளைகளை எல்லா வசனங்களையும் நன்றாக மனப்பாடம் செய்ய வையுங்கள். அதையே தேர்வில் எழுதவும் வையுங்கள். நன்றி.